ஹலோ எவ்ரி ஒன், எக்ஸாம்ஸ்லாம் நெருங்கிட்டு எக்ஸாம் ரூல்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன மாதிரிலாம் எக்ஸாமில் இருக்கணும், எப்படிலாம் என்னென்ன திங்ஸ்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் தெரியாமல் ரொம்ப பதறிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, நம்ம இருக்கோம், சால்வ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம் ரூல்ஸ் நம்பர் ஒன், நோ ஃபோன்ஸ், நோ ஸ்மார்ட் வாட்சஸ், ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. மொபைல் ஃபோன்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எட்டு போனீங்க அப்படின்னா உங்களை எக்ஸாம் ஹால்குள்ளே பெர்மிட் பண்ண மாட்டாங்க. நம்பர் டூ, நோ ரைட்டிங் ஆன் யோர் ஹேண்ட்ஸ், உங்கள் ஹேண்டில் எதையாச்சும் எழுதிருந்தீங்க அது இன்விஜிலேட்டர் பார்த்தாங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களால் எழுத முடியாது. நம்பர் த்ரீ, நோ ஃபுட்ஸ் ஆர் அலோடு, எந்த ஒரு ஃபுட்டுமே அலோட் கிடையாது. ரீயூசபிள் வாட்டர் பாட்டில்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம், அதுவுமே அந்த கவர் இருக்கக்கூடாது. நம்பர் ஃபோர், நோ ஹேட்ஸ், எந்த தொப்பி எதுவுமே வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் மொட்டை அடிச்சிருந்தா கூட மொட்டையோட தான் போகணும். நம்பர் ஃபைவ், நோ நோட்ஸ் அண்ட் நோ பிளாங்க் பேப்பர்ஸ் ஆஃப் யோர் ஓன், உங்களுக்கு ஏதாச்சும் எழுதி பார்க்கணும், அதாவது ஷார்ட்கட்ஸ் ஏதாவது எழுதி பார்க்கணும் அப்படின்னாலுமே அவங்க கொடுக்குற பேப்பர்ஸில் தான் நீங்கள் எழுதணும், நீங்களாக எந்த பேப்பர்ஸும் எடுத்து போகக்கூடாது. நம்பர் சிக்ஸ், நோ பென்சில் கேசஸ், உங்களோட பவுச்சஸ் பாக்ஸஸ் எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்பர் செவன், எந்த ஒரு டிக்ஷனரிஸ் அதர் லாங்குவேஜ்குள்ளே எதுவுமே நீங்கள் வந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்பர் எயிட், கால்குலேட்டர்ஸ், கால்குலேட்டர்ஸ் பொதுவாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கால்குலேட்டர் வேணும் அப்படின்னாலுமே அந்த கால்குலேட்டர் மாடல் வந்து இப்போ உங்கள் எக்ஸாமுக்கு தேவையான தானா அப்படின்னு உங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் எடுத்துகிட்டு போக முடியும். நம்பர் நயன், உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டரில் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்குள்ளே நான் எழுதி முடிச்சிட்டுன்னு கிளம்பிடவும் கூடாது, லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் போதும் அப்படின்னு கிளம்பவும் கூடாது. கரெக்டாக 3 ஹவர்ஸ்னால் 3 ஹவர்ஸும் ஃபுல்லாகவே எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். நம்பர் டென், நோ ஸ்பீக்கிங் டு அதர் கேண்டிடேட்ஸ், மற்ற கேண்டிடேட்ஸ் கூட பேசுகிறதோ அவங்க கூட விளையாடுறதோ அவங்கக்கிட்ட ஆன்சர்ஸ் கேட்குறதோ இந்த மாதிரி ஹேபிட்ஸை அப்படியே விட்டுறணும். நம்பர் லெவன், உங்களோட ஐடி கார்டு அதாவது ஹால் டிக்கெட்டை எக்ஸாமினேஷன் பெஞ்சில் அவங்க டெஸ்கில் வச்சுருக்கணும் இன்விஜிலேட்டர் செக் பண்ணுறதுக்காக. நம்பர் டுவெல், நீங்கள் வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசக்கூடாது, அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருந்து எந்த ஒரு பென்சில், ஷார்ப்னர், எரேசர் அந்த மாதிரி எந்த திங்ஸையுமே நீங்கள் வாங்கக்கூடாது. நம்பர் தேர்ட்டீன், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பேக்கெட்ஸை நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு இன்டென்ஷனலாக எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, அன்இன்டென்ஷனலாக எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க பார்க்கும் போச்சுல நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு நினைப்பாங்க, அந்த இடத்துல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நம்ம கரெக்டாக நம்மளை செக் பண்ணி போகணும், இது ரொம்பவே முக்கியம். உங்களை செக் பண்ணிக்கோங்க. பி த பெஸ்ட், பி வித் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். லெட்ஸ் சீ யூ இன் த அனதர் வீடியோ. டாடா, பை பை.